நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த தூக்கத்திலேயே விழிப்பு நிலை, அதாவது துரிநிலையை பற்றி பேச போகிறோம். பொதுவாக இந்த முக்தி நிலை தான் மனித வாழ்க்கையோட உயர்ந்த நிலையாக போற்றப்பட்டு வருது. ஆனால் இந்த முக்தி நிலைங்கிற பெயரில் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வினோதமான நிலைமையை கற்பித செஞ்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு வினோதமான அனுபவத்தை கற்பிதம் செஞ்சுக்கிட்டு உண்மையிலேயே அந்த முக்திங்கிறது ஒரு அனுபவம் கிடையாது. அது எல்லா அனுபவங்கள்லேருந்து விடுபட்ட ஒரு சுதந்திரமான நிலை தான் இந்த முக்திங்கிறது. ஒரு விடுதலை நிலை தான் இந்த முக்தின்னு சொல்கிறது. இப்போ மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு அன்பர் ஒருத்தர் நம்மளை சந்திக்கிறதுக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஆன்மீகத்தை இடத்துல ரொம்ப ஆர்வமிக்கமாக இருந்தாங்க. எத்தனையோ விதமான பயிற்சி முயற்சிகளையும் அனுபவங்களையும் அவங்க சொன்னாங்க. நம்மளோட அணுகுமுறையை பற்றியும் அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதனால் நம்மளோட அணுகுமுறையும் கூட ஒரு வித முயற்சியாக தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களில் ஒருத்தர் வந்து ஒரு சர்ஜன், ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர். அவர் தனக்கு ஏற்பட்ட வினோதமான அனுபவம் பற்றிய விளக்கம் கேட்க ஆரம்பிச்சிட்டார். இந்த மாதிரி தூங்குறப்ப விழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம் அவருக்கு ஏற்படுறதாகவும், அதை நம்மளோட சாஸ்திரமெல்லாம் துரிய நிலைன்னு விவரிச்சிருக்கிறதாகவும், இதைத்தான் அரிதுயல் அப்படின்னு ஆன்ம சாதகர்கள்லாம் சுட்டி காட்டுறதாகவும் கூட சொன்னார். ஆன்மீக குழந்தைகளில் பெரியவங்களாக மதிக்கப்படுறவங்க சிலர் கூட தங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் உள்ளதாக சொல்லியிருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விசேஷமான அனுபவம் ஏற்படுறது தான் முக்தி நிலையங்களா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்போ நம்மளோட தொடர்பு கொண்ட பலர் கூட தங்களுக்கு ஏற்படுற இந்த மாதிரி சூட்சம சரீர அனுபவம் பற்றி நம்மள்ட்ட ஏற்கனவே பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்தூலமாக இருக்கிற இந்த உடலுக்குள்ளார சூட்சமான நம்மளோட மனோசூத்திரம் தங்கி இருக்குது. ரெண்டும் பிரிவு இல்லாமல் ஒன்றோட ஒன்று அப்படியே கலந்துட்ட காரணத்தினால மனசு கூட உடம்பில் உள்ள மூளையோட இயக்கம் மாதிரி நம்மளால் உணரப்பட்டு வந்துட்டுருக்கு. நம்ம ஸ்தூலமான உடலை விட்டு இந்த சூட்சமமான மன உடல் மட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே போயிட்டு திரும்பவும் கூட இந்த ஸ்தூல உடலோட ஐக்கிய மேற அனுபவம் கூட சில பேர்த்துக்கு ஏற்பட்டுருது. அப்படி இந்த ஸ்தூல உடலை விட்டு மன உடல் வந்து வெளியே வந்துடுறப்ப உடலை பற்றிய எந்த உணர்வும் நம்மளுக்கு பெருசாக இருக்கிறது இல்லை. மன உடல் எங்கே இருக்குதோ அதுதான் நாம் அப்படிங்கிற உணர்வு மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. நம்மளோட பொறிகள், அதாவது இந்த இந்திரியங்கள் எல்லாமே நம்ம உடம்பில் இருந்தாலும் கூட நம்முடைய புலன் எல்லாமே இந்த சூட்சும சரீரமான மன உடலில் தான் இருக்குது. அதனால் இந்த சூட்சம உடலுக்கு பார்க்கவும் கேட்கவும் கூட முடியுது. உடலுக்கு வெளியே வந்த நிலையில் கூட நம்மளோட ஸ்தூல உடலை பார்க்குறதுக்கும் முடியும், மற்றவங்க பேசுகிறதே கேட்குறதுக்கும் முடியும். ஸ்தூல உடலுக்குள்ளார மேலிருந்து இயங்கி வர இந்த சூட்சம சரீரம் தனித்து இயங்குகிற தன்மையை பெற்ற நிலையிலேயே அது ஸ்தூல உடலை விட்டு வெளியே வந்துட்டு திரும்பவும் உடலோட போய் அப்படியே இணைஞ்சிக்குது. நமக்குள்ளே இயங்குகிற இந்த சூட்சம சரீரம் இப்படி தனித்து இயங்கக்கூட தகுதியை இயக்கத்தை சிலருக்கு பெற்றுடுது. இன்னொரு நண்பர் கூட வந்து இன்னொரு புதிய கேள்வி கேட்டார். எனக்கு வந்து யுஜி கிருஷ்ணமூர்த்தியோட கருத்துக்கள்லாம் ரொம்பவும் பிடிக்கும். அவர் கூறுறது எல்லாமே யதார்த்தமாக உண்மையாகவும் இருக்கும். அதனால் அவருடைய கருத்துக்களை என்னை ரொம்பவும் வசீகரிச்சுது. அவர் கொஞ்சம் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறப்ப அவரது கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாகவும் அறிவுபூர்வமாகவும் தர்க்க ரீதியாகவும் நியாயத்தன்மையுடனும் ஒரு ஒழுங்குமுறையுடன் கூட இருக்கும். அதில் எந்த பிசுறும் சறுக்கலும் கூட இருக்காது. அவரோட வார்த்தைகள் வந்து அப்படியே சத்தியத்தை பிரதிபலிக்கிறது மாதிரியே இருக்கும். ஆனால் யுஜி கிருஷ்ணமூர்த்தி தன்னோட இறுதி காலத்தில் உடல் ஆரோக்கியத்தை இழந்து விட்டார். ரொம்பவும் நலிவடைஞ்சு போயிட்டார். அவரோட கடைசி காலத்து வீடியோக்கள்லாம் பார்க்குற சூழ்நிலை வந்துச்சு. அவர் உடல் பாதிக்கப்பட்டது அவரோட அறிவு கூட பாதிச்சிருச்சு போல இருக்குது. அவருடைய கருத்து வந்து சீராகவும் நியாயத்தன்மையோடும் அமையாமல் இருந்தது. அவரோட வார்த்தையில் வந்து தேவையில்லாத வன்முறை வெளிப்பட்டுச்சு. அவரோட கருத்துக்கள் பல இடத்துல தர்க்க ரீதியாக அமையாமல் ஒரு உளறலாக வந்து அமைஞ்சு போச்சு. அவருக்கு ஏற்பட்ட உடற்பாதிப்பு அவரோட கருத்துக்களையும் அறிவையும் கூட பாதிச்சுட்ட மாதிரி தோணுச்சு. இதனால் இந்த அறிவுபூர்வமான ஞானத்து மேல கூட எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. நீங்களும் ஞானங்கிறது அறிவுபூர்வமானது புத்திபூர்வமானதுன்னு சொல்லி சொல்கிறீங்க. நம்ம உடம்பில் பாதிப்பு வந்து அறிவை பாதிச்சிடுறப்ப அது நம்ம ஞானத்தையும் பாதிச்சிட தானே செய்யும். இப்படி பாதிக்கப்படக்கூடிய ஞானத்தை அடைகிறது எப்படி ரொம்ப சிறப்பாக இருக்க முடியும்? இது எப்படி சிறந்த முடிவாக இருக்க முடியும்? இப்படி அவர் தன் சந்தேகத்தையும் கருத்தையும் வெளிப்படுத்தினார். இங்கே வந்து இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, இதை பற்றி நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம்.
நம்ம நேற்று வந்து நண்பர் வந்து யுஜி கிருஷ்ணமூர்த்தி தன்னோட இறுதி காலத்தில் உடல் ஆரோக்கியம் இழந்துட்டாரு. அந்த சமயத்தில் அவர் முதல்ல சொன்ன கருத்தை விட இதெல்லாம் தெளிவாக சொல்லாமல் கொஞ்சம் வளர்கிற மாதிரி இருந்தது. அதனால் உடம்பு பாதிச்சதுனாக்க கடைசியில் இந்த ஞானம் நமக்கு ஏற்பட்டது கூட பாதிக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதை பற்றி நம்ம மேலே சொல்கிறோன்னு சொன்னோம். அதாவது இந்த யுஜி கிருஷ்ணமூர்த்தியோட கருத்துக்களில் நம்மளுக்கு அந்தளவாக பரிச்சயம் கிடையாது. ஒரு விவாதத்துக்காக அந்த அன்பர் கூறியதை உண்மையினே கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடைஞ்ச புரிதல், நம்ம அடைஞ்ச அறிவுபூர்வமான ஞானம் வந்து நம்மளோட உடம்பு பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்டுருமா? இங்கே இதை தான் நம்ம முக்கியமாக புரிஞ்சு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு விபத்தில் காயமடைந்த நிலையில் நம்ம மூளையோட செயல்பாட்டை கூட பாதிப்பு ஏற்பட்டுறதை வச்சுக்குவோம். அப்படின்னா அது நம்ம ஞானத்தை பாதிக்குமா? நம்மளோட புரிதலை வந்து அது பாதிக்குமா? நம்ம ஏற்கனவே பார்த்தபடி நம்முடைய சூட்சும சரீரமானது நம்ம மன உடல் வந்து அதுலேருந்து நம்முடைய சூசீர சரீரத்தில் கட்டுப்பட்டு தான் இருக்குது. நம்ம கனவு இல்லாமல் ஆழ்ந்து உறங்கிறத அப்போ வச்சுக்குவோம். இந்த நிலைமையில் நம்மளுக்கு எந்த எண்ணமும் கூட இருக்காது. நம்மளுடைய மூளை கூட எண்ணங்களை வெளிப்படுத்தாத ஒரு செயல் இல்லாத நிலைக்கு செல்கிறப்ப நம்ம அறிவும் கூட அப்படியே செயல் இல்லாமல் போயிடுதா? இப்போ நம்ம தூங்குறப்ப நம்மளுடைய ஞானம், அதாவது நம்மளுடைய புரிஞ்சு கொள்ளும் தன்மை என்ன ஆகுது? அதுவும் அப்படியே நின்று தான் போயிடுது. எண்ணங்கள் இல்லாத நிலைமையில் நம்மளுடைய ஞானமும் புரிதலும் கூட அப்படியே மறைஞ்சி தான் போயிடுது. எண்ணங்கள் திரும்ப தோன்றப்ப இந்த ஞானமும் புரிதலும் மீண்டும் செயல்படுறதுக்கு ஆரம்பிச்சிடுது. நம்மளோட உடம்போட தன்மைக்கு ஏற்ப நம்மளுடைய எண்ணங்களும், எண்ணங்களின் தன்மைக்கேற்ப நம்மளுடைய புரிதலும் கூட செயல்படுது. அதனால தான் உடம்பு தூங்குறப்ப எண்ணங்கள் கூட அப்படியே மறைஞ்சிடுது. நம்மளுடைய உடம்பு வந்து நோயினாலேயோ இல்லாட்டி முதுமையினாலேயோ நலிவுற்ற நிலைமையில் அது நம்மளுடைய எண்ணங்களின் தன்மையை பாதிக்கிறது கூட சாத்தியம்தான். அப்படின்னா இந்த ஞானமும் புரிதலும் பாதிப்புக்கு உட்பட்டது தானா? ஞானம் வந்து தற்காலிகமானது தானா? இப்போ நம்ம திரும்பவும் நம்மளோட முதலாவது நிகழ்ச்சி எடுத்துகிட்டு பார்ப்போம் பாருங்கள். அதாவது தூங்குறப்பும் நம்ம விழிச்சிட்ருக்கிற நிலை அப்படிங்கிறது என்ன? அது சில பேர் தங்களோட மன உடலை இந்த ஸ்தூலமான உடம்புலேருந்து பிரித்து வெளியே கொண்டு வந்துடுறத நம்ம பார்த்தோம். சூட்சமான அவங்களோட மன உடல் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ஸ்தூல உடலோட கட்டுப்பாட்டிலேருந்து விடுபட்டு போயிடுது. ஸ்தூல உடலோட கட்டுக்கு அடங்காமல் ஏதோ ஒரு விதத்தில் அது தனித்து இயங்கக்கூட ஆரம்பிச்சிடுது. இப்படி தனித்து இயங்கிறத நம்மளுடைய மன உடல் வந்து நம்மளுடைய உடலை விட்டு வெளியே வந்துடுறத நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி தனித்து இயங்கிற தகுதியை அடைஞ்ச நம்மளுடைய மன உடல் வந்து நம்முடைய ஸ்தூல உடலை விட்டு வெளியே வந்துவிட்டால் என்ன ஆகும்? நம்முடைய மன உடல் வந்து தான் இருக்கிற தன்னோட இருப்பை வெளிப்படுத்துகிற தன்மைக்கு வந்துடுது, வெளிப்படுத்தும். தூங்கும்போது விழிச்சிட்ருக்கிற மாதிரி தோன்றது இது தான். இதை தான் துரிய நிலை, ஆன்ம விழிப்பு நிலை கூட சில பேர் தவறாக பொருள் கொண்டுடுறாங்க. துரியம், ஆன்மா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய அடிப்படையான உணர்வு நிலை தான். அப்படின்னாலும் தன்னுடைய இருப்பை வந்து அது இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் அது வெளிப்படுத்திக்கிறது கிடையாது. இந்த துரியம், ஆன்மா இதுதான் நம்மளுடைய அடிப்படையை உணர்வாக இருந்துக்கிட்டு எல்லா விதமான உணர்ச்சிகளாகவும் தன்னை அப்படியே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குது. நமக்கு ஏற்படுற உடல், அப்புறம் இந்த மன உணர்ச்சி எல்லாமே ஆன்மா உணர்வோட வெளிப்பாடாக தான் இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. இப்போ வந்து நம்மளோட உடம்பு பாதிப்பு எந்த அளவில் நம்மளோட புரிதலை, அதாவது நம்மளோட ஞானத்தை வந்து பாதிக்குது? நம்மளுடைய ஞான புரிதல் அப்படிங்கிறது நம்முடைய ரொம்ப டீப்பான ஆராய்ச்சி மூலமாக ஒரு தீர்க்கமான சிந்தனையின் வழியாக ஏற்படக்கூடியது. அதனால் இந்த தீர்க்கமான ஆழ்ந்த அறிவுபூர்வமான சிந்தனையோட உதவி இல்லாமல் நம்மளுடைய ஞான தெளிவையும் கூட மாற்றிக்க முடியாது. அதனால் நம்மளோட உடம்பு பாதிப்பு நம்ம பரிமாற செய்தியை தெளிவாக எடுத்து கூற திறமையை வேணால் பாதிக்கலாம். ஆனால் அது எதுவுமே நம்மளுடைய அறிவுபூர்வமாக எடுத்துக்கொண்ட முடிவை ஒரு நாளும் அது பாதிக்காது. அதனால் ஞானங்கிறது வந்து நாம் நமக்குள்ளாமல் முரண்படாமல் இருக்கிறது தான் ஆகும்.
சுயன்புறமான சுய முரண்பாடு தேவையில்லை அப்படின்னு முடிவுக்கு வருது தான் ஞானங்கிறது கூட. அப்படி நம்மளுடைய மன உடலானது நம்முடைய பாதிப்படைந்த உடல்னால் பாதிக்கப்பட்டாலும் கூட நம்முடைய சூட்சம உடல் இந்த சூழ உடலை விட்டு வெளியே வந்துடுறப்ப உடலோட பாதிப்பை விட்டு அப்படியே டோட்டலாக அது வெளியில் வந்துடுது. அதனால் நம்மளுடைய அறிவுபூர்வமான ஞானம் வந்து நம்மளுடைய மரணத்துக்கு அப்புறம் கூட தொடர்ந்து வர்றதாக தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். அதுதான் நம்மளுடைய ஞான புரிதலையை தடுக்கிற சக்தி வந்து நம்மளுக்கு நம்முடைய உடலுக்கு கிடையாது, நம்மளுடைய உடல் உபாதைகளுக்கு கிடையாதுங்கிறத நம்ம இந்த இடத்துல உறுதியாக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். அதனால் இந்த நம்மளுடைய ஞான புரிதலை தடுக்கிற சக்தி வந்து நம்மளுடைய உடம்புக்கு டோட்டலாக கிடையாது, குறிப்பாக கடைசி காலத்தில் ஏற்படுற நம்மளுடைய உடல் உபாதைகளுக்கு கிடையவே கிடையாது. நம்ம எதையுமே அடைய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்த யுஜி கிருஷ்ணமூர்த்தி தன்னோட உடல் பாதிப்புக்கு அப்புறமா தன்னோட முடிவை மாற்றிக்கிட்டு நம்ம அடையிறதுக்கு எதுனாச்சும் உள்ளது அப்படின்னு மாற்றி சொல்ல ஆரம்பித்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பரை நம்ம கேட்டோம். இல்லை இல்லை அப்படி எதுவும் ஒரு சொல்லலை அப்படின்னு சொல்லி அந்த அன்பர் கூட சொல்லிட்டார். அதனால் நாம் வந்து நம்மளோட ஞான தெளிவோட நிறந்த தன்மை குறித்து கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஞான புரிதல் ஏற்பட்டால் அது ஏற்பட்டது தான், அது நிரந்தரமாக ஏற்பட்டது தான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள